யாரோட வடிவேல் கோவசார்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு பேரோட கண்டன் நிறைய எடுத்துப்போம் நான் வடிவேல் மாதிரி காஸ்டியூம் போட்டுப்பேன் இவங்க கோவா மாதிரி கொஞ்சம் அடிக்கடி பண்ணுவாங்க அந்த மாதிரி வீடியோ நிறைய ஓடி இருக்கு நீங்கள் மட்டும் தனியாக வீட்டில் அதான் மேடம் லவ் மேரேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் லவ் பண்ணாமல் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துச்சு அப்புறம் பார்த்தோம் எங்களோட வீடியோலாம் வந்து ஓகே தான் சிரிக்கிறா போல இருக்குது எதுவும் யாருக்கு முகமாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஆரம்பத்தில் வீடியோஸ் பார்க்காம நிறைய ரூமர் களை போட்டிருந்தாங்க ரிலேஷன் இவங்க ரிலேஷன் ஃபுல்லாக அது அப்புறம் அவங்க போக போக அது பாத்துட்டு ஓகே பண்ணுங்க கொஞ்சம் பார்த்து சேஃப்டியா பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சு அதனால கொஞ்சம் ஆமா அது மாதிரி ரொம்ப மாதிரி எல்லாம் எடுக்கிறது கிடையாது நார்மலா கைப்பற வீடியோ கூட எடுக்க மாட்டேன் அது வேண்டாம் நார்மலா எடுப்போம் அதே மாதிரி வீட்டில் ரொம்ப தடங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதனால தான் ஸ்டாப் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு வேண்டாம் வீட்டுல என்னன்னா அவங்களுக்கு தெரியல இதுதான் பண்றாங்கன்னு பிள்ளைங்கன்னு தெரியல சு இருக்கவங்க சொல்லி அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி பிள்ளைய வச்சு அவன் வருமானம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி இது வரைக்கும் பக்கம் நான் சம்பாரிச்சு கிடையாது இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல தேர்ட்டி தௌசண்ட் சப்ஸ்கிரை இருக்கு யூடியூப்ல ஆனா ஒரு ஒருபாக மாண்டிடேஷன் அப்ளை பண்ணல நான் சேனலை டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி அதை யூடியூப்லலாம் மெசேஜ் பண்ணி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திருப்பி ரெஸ்கியூ பண்ணாங்க சேனலை இப்போ மேரேஜுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் போட்டுட்ருக்கோம் வீடியோ நல்லா கப்புல்ஸாக பண்ணுறப்போ நிறைய பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா கண்டிப்பாக அதையும் மீறி விளம்பரத்துக்காக பண்ணுறோம் விளம்பரம் அந்த மனநிலை எப்படி இருக்கு அதே மாதிரி இப்போ சொன்ன பதிமூணு மில்லியன் வியூஸ் போன வீடியோவில் வந்து நான் என் மனைவிக்கு நான் ஒரு சாக்லேட்டு விளம்பரங்கிறது அட்ராக்ஷன் தான் இல்ல சாக்லேட் ஒண்ணு கொடுப்பாங்க சாக்லேட் ஒரு பொம்மை டாய்ஸ் கொடுத்தேன் அதுக்கு அந்த கமெண்ட் வந்து ஆ அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அது வேணுமான்னு கேட்பேன் இவங்க வேணும்னு சொல்லுவாங்க அப்போ காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு சொல்லுவேன் இவ்வளோ சீப் போடான்ண்டு போயிடுவாங்க அதை திருப்பி கூப்பிட்டு இவங்களுக்கு வேணுன்னா நீ வந்து காலைல விழுந்துனா இது சிரிஸ்ட்டாக வந்து காலைல விழுந்துருவா அது ஒரு விஷயமா கிரியேட் பண்ணி நிறைய அட்வொகேட்ஸு இந்த லேடிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா பெண்ணடிமை அடிமைப்படுத்துகிற ஆனால் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்கிற விஷயத்தை வந்து ரொம்ப நெருக்கிட்டதில் ஒரு ஒரு ஆயிரம் கமெண்ட் கிட்டே போயிடுச்சு அந்த வீடியோவில் இதை பார்த்து இந்த கண்டென்ட் மட்டும் சில நிறைய பேர் ஆட் அனுப்பி அந்த மாதிரி கமெண்ட் நிறைய இருக்கு பாசிட்டிவ் கமெண்ட்டு நெகட்டிவ் இந்த மாதிரிலாம் கொண்டு போயிட்டாங்க அது கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஆரம்பத்தில் எங்கடா இது ஒரு கேஸ் ஆக்கிட்ட போகிறாங்களோ அப்படின்ட்டு ஆனால் அது அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க அது கமெண்ட்ஸ் பண்றாங்களே அவங்களுக்குள்ளே மாறி மாறி கமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க சில வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க ஆரம்பத்தில் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதெல்லாம் பார்க்கறதே விட்டுட்டேன் அந்த மாதிரி கமெண்ட்லாம் ஹார்ட் அனுப்பினாங்கன்னா ஒரு திருப்பி ஒரு ஹார்ட் அனுப்பி விட்டுருவோம் அசிங்கமா பேசினா அது ஹைட் பண்ணி விட்டுருவோம் அவ்வளோதான் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஏதாவது உங்களை கொச்சைப்படுத்தி அந்த மாதிரி நிறைய நிறைய வந்து இந்த ஒரு வீடியோலாம் நிறைய வந்திருக்கு அதான் இந்த மாதிரி குழு எல்லாம் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி குழு எடுத்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஃபேமிலி கஷ்டம் தெரியும் ஒரு அம்பது ரூபா சாக்லேட் கூட குழுலோன்னு எடுக்கணும் மேடம் நான் இந்த மாதிரி சம்மர் லெவல் கரெக்ட் ஆயிடும் போல அப்ப அம்பது ரூபாய்க்கு இவ்வளவு இவ்வளவு கரெக்ட் பண்ண ஒரு அம்பரோ தான் போதும் அப்படின்னு அப்படின்ற கமெண்ட் எல்லாம் நிறைய வந்துச்சு அப்புறம் எயிட்டீன் பிளஸ் மேரேஜ் போல அப்படின்னுவாங்க நியூ மேரிட் 2K 2K கிட்ஸ் நியூ மேரிட் ஸ்கூல் படிக்கிற பிள்ளை கூட்டி போய் வச்சிருக்கான் அவன் அப்டின்ன்ற கமெண்ட் நிறைய வரும் யுவர் எனக்கு அப்பானுவாங்க இல்ல அவரோட பொண்ணுன்னு சொல்வாங்க இது எது பைத்கார பசங்க பேசிட்டு இருக்காங்க என்ன படிச்சிருக்க நான் லேப் டெக்னீஷியன் அப்படியா அது வர்க் பண்றீங்களா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது சைமல்டேனியஸா இது ஒரு ஹாபியா இருக்கு நீங்க என்ன பண்றீங்க ஏசி டெக்னீஷியன் ஓன பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நைட்ல வேலையெல்லாம் முடிச்சி வந்த நைட் டைமல தான் டயர்ட் இல்லனா நான் வீடியோ எடுப்பேன் அந்த மாதிரி இது ஒரு சைடு ஹாபி சைடு ஒரு என்டர்டைன்மென்ட் కావல இது இதுலாம் நாங்க பண்றது கிடையாது எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பாத்திரம் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் இல்ல இது ஹாபியா உங்களை பத்தி வெளியே உலகத்துக்கு விளம்பரப்படுத்துறதுக்காக பண்ணி